What's up, YouTube? Welcome back. Now, I'm witness. SMS. And now, I'm going to go to Mambazha Kuzhambu. மாங்காயில் மாம்பழம் நல்லா பழுத்த பழம். இந்த இதில் ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து கண்டினியூவாக செஞ்சுட்டே இருப்பீங்க. பேனில் ரெண்டு ஸ்லைஸ் பண்ண மாம்பழம் போட்டிருக்கேன், கூடவே ரெண்டாக கீரனு நாலு பச்சை மிளகா, கூடவே சின்ன வெங்காயம் நாலு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் கூடவே தண்ணி ஊற்றி, அதாவது அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்து வந்த உடனே அரை டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, அரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மெயின் பேஸ்ட் ஒன்று இருக்குது, அதை ரெடி பண்ணிடுவோம். 1 கப் தேங்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று போட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சிடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஆல்ரைட், 10 நிமிஷம் ஆச்சு, அது வெந்திருக்கான்னு பார்ப்போம். செம்மையாக வந்திருக்கு தண்ணியெல்லாம் வற்றி. இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து தேவைக்கு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லாட்டி உங்களுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. குழம்பு ரெடியானோடனே அதை தாளிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆன உடனே கொஞ்சம் கடுகு போட்டு அதை வெடித்த உடனே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை லைட்டாக வதக்கி அதுக்கப்புறம் அதில் ஒரு வத்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து அதை அப்படியே வதக்கி குழம்புல ஊற்றிடுங்க. அவ்வளோதான், செம்மையான மாம்பழ குழம்பு ரெடி. இதே மாதிரி செம்மையான ரெசிபி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.